தமிழ்நாடு மாணவர் இளைஞரணி கூட்டமைப்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது வந்து செங்கல்பட்டு அருகே மாமண்டூர் அதாவது பாலாறு பக்கத்தில் உத்தரமேரூருக்கு போகிற வழியில் குமாரவாடி என்ற கிராமத்தில் என்னோடய வேர்பார்வையில் இருக்கிற ஒரு நிலம். இது ஓர் நிலம், தண்ணியும் ஓர் தண்ணி. இதில் வந்து நெல் வந்து நாற்று விட்டு நடவு செய்ய போகிறோம். நாற்று விட்டு பக்கத்து வேறொரு வயலில் நாற்று விட்டு இருக்கு. இது தமிழர் வேளாண்மை முறைப்படி உடனடியாக வரப்பு அமைக்க முடியாது. இருந்தாலும் ஓரளவு வரப்பு உயரம் ஒரு 2 அடி அளவுக்கு இருந்தது வரப்பு. ஆனால் சரிவு இல்லாமல் இருந்தது. அந்த சரிவு வந்து இந்த அண்டை கழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மண்ணை வந்து சரிவு அமைச்சிருக்கோம். உங்களுக்கு தெரியும், நீட்டுக்கு பார்த்தீங்கன்னா சரிவு, இந்த பக்கமும் அந்த பக்கமும் மண் எடுத்து சரிவு அமைச்சிருக்கும். இதில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண் அணைச்சதால் ஏற்கனவே இந்த வரப்போட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி அகலம் இருந்தது. இப்போ இந்த மண் அணைச்ச பிறகு இந்த மையத்திலிருந்து இந்த மையத்துக்கு குறைஞ்சபட்சம் 3 அடிக்கு மேலே இருக்கும் போல், அதாவது கூடுதலாக இந்த மண் அணைச்சதுனால ஒரு 1.5 அடி கூடுதலாக கிடச்சிருக்கு. அடுத்தடுத்த வருடங்களில் முடிஞ்சால் ஜேசிபி துணை கொண்டோ இல்லைனா இது மாதிரி ஆட்கள் துணை கொண்டோ வரப்பு அமைச்சு இன்னும் உயரமான வரப்புகள் அமைக்கும் போது இன்னும் மிகப்பெரிய அளவில் நீர் நிற்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மழை நீர் நிற்கிறதால இந்த உப்போட தன்மை மாறும், நல்ல விளைச்சல் மகசூலம் தரும் அப்படின்னு ஞானப்பிரகாஷ் ஐயா வந்து பார்த்து சொன்னதால் இதை வந்து நம்ம மாற்றி அமைச்சிருக்கோம். பார்த்திங்கன்னா அந்த இதில் வரப்பே இல்லை, வரப்பு போட்டிருக்கு. இந்த வரப்போட சரிவு பார்த்திங்கன்னா தெரியும், இந்த பக்கம் சரிவு பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா செங்குத்தாக இருந்ததுங்க, செங்குத்தான வயலாக தான் இருந்ததுங்க. சுற்றி அதுமாரி மண் அணைப்பு தெரியும், உங்களுக்கு புது மண்ணை வச்சு அணைச்சிருக்கோம். அதுதான் நடந்திருக்கு. இது வெள்ளிக்கிழமை நடவு இருக்குது. வாய்ப்புள்ள நண்பர்கள், செங்கல்பட்டு அருகாமையில் உள்ள நண்பர்கள் வந்து இந்த ஆத்தூர் கிச்சடி சம்பாங்க நடவு செய்யலான்னு இருக்கோம். வாய்ப்புள்ள நண்பர்கள் வந்து கலந்துக்கோங்க. நன்றி, வணக்கம். தமிழ்நாடு மாணவர் இளைஞரணி கூட்டமைப்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது வந்து செங்கல்பட்டு அருகே மாமண்டூர் அதாவது பாலாறு பக்கத்தில் உத்தரமேரூருக்கு போகிற வழியில் குமாரவாடி என்ற கிராமத்தில் என்னோடய வேர்பார்வையில் இருக்கிற ஒரு நிலம். இது ஓர் நிலம், தண்ணியும் ஓர் தண்ணி. இதில் வந்து நெல் வந்து நாற்று விட்டு நடவு செய்ய போகிறோம். நாற்று விட்டு பக்கத்து வேறொரு வயலில் நாற்று விட்டு இருக்கு. இது தமிழர் வேளாண்மை முறைப்படி உடனடியாக வரப்பு அமைக்க முடியாது. இருந்தாலும் ஓரளவு வரப்பு உயரம் ஒரு 2 அடி அளவுக்கு இருந்தது வரப்பு. ஆனால் சரிவு இல்லாமல் இருந்தது. அந்த சரிவு வந்து இந்த அண்டை கழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மண்ணை வந்து சரிவு அமைச்சிருக்கோம். உங்களுக்கு தெரியும், நீட்டுக்கு பார்த்தீங்கன்னா சரிவு, இந்த பக்கமும் அந்த பக்கமும் மண் எடுத்து சரிவு அமைச்சிருக்கும். இதில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண் அணைச்சதால் ஏற்கனவே இந்த வரப்போட அளவு வந்து பார்த்திங்கன்னா 2 அடி அகலம் இருந்தது. இப்போ இந்த மண் அணைச்ச பிறகு இந்த மையத்திலிருந்து இந்த மையத்துக்கு குறைஞ்சபட்சம் 3 அடிக்கு மேலே இருக்கும் போல், அதாவது கூடுதலாக இந்த மண் அணைச்சதுனால ஒரு 1.5 அடி கூடுதலாக கிடச்சிருக்கு. அடுத்தடுத்த வருடங்களில் முடிஞ்சால் ஜேசிபி துணை கொண்டோ இல்லைனா இது மாதிரி ஆட்கள் துணை கொண்டோ வரப்பு அமைச்சு இன்னும் உயரமான வரப்புகள் அமைக்கும் போது இன்னும் மிகப்பெரிய அளவில் நீர் நிற்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மழை நீர் நிற்கிறதால இந்த உப்போட தன்மை மாறும், நல்ல விளைச்சல் மகசூலம் தரும் அப்படின்னு ஞானப்பிரகாஷ் ஐயா வந்து பார்த்து சொன்னதால் இதை வந்து நம்ம மாற்றி அமைச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா அந்த இதில் வரப்பே இல்லை, வரப்பு போட்டிருக்கு. இந்த வரப்போட சரிவு பார்த்திங்கன்னா தெரியும், இந்த பக்கம் சரிவு பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா செங்குத்தாக இருந்ததுங்க, செங்குத்தான வயலாக தான் இருந்ததுங்க. சுற்றி அதுமாரி மண் அணைப்பு தெரியும், உங்களுக்கு புது மண்ணை வச்சு அணைச்சிருக்கோம். அதுதான் நடந்திருக்கு. இது வெள்ளிக்கிழமை நடவு இருக்குது. வாய்ப்புள்ள நண்பர்கள், செங்கல்பட்டு அருகாமையில் உள்ள நண்பர்கள் வந்து இந்த ஆத்தூர் கிச்சடி சம்பாங்க நடவு செய்யலான்னு இருக்கோம். வாய்ப்புள்ள நண்பர்கள் வந்து கலந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.